ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, இன்று புதன்கிழமை மார்ச் மாதம் 22ஆம் தேதி. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய அருளையும் சமாதானத்தையும் அவர் மீது நாம் கொண்டிருக்கிற ஆழமான விசுவாசத்தினால், ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாம் கொண்டிருக்கிற ஆர்வத்தினால், நம் குடும்பங்களிலும் நம் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியும் சமாதானமும் கிருபையும் நிறைந்து வர உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம் சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 5:17-30. இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு தனக்கும் தந்தைக்கும் தூய ஆவியானவருக்கும் இடையே இருக்கின்ற அந்த மேலான உறவு பற்றி பேசுகிறார். ஆக தமத்திருத்துவம் என்ற மகிமையான மகத்துவமான மறைபொருள் பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருந்த ஆழமான உறவு என்ன என்பதை பற்றியும், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே நம்முடைய பணி என்று இயேசு போதித்த எல்லா நற்செய்தி பகுதியுமே, தந்தையின் விருப்பம் என்ன, தந்தையின் திருவுளம் என்ன, தந்தையின் அன்பு எப்படிப்பட்டது, தந்தை எவ்வளவு கிருபையும் பரிவும் உள்ளவர் என்பதைத்தான் போதித்திருக்கிறார். ஆகவேதான் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கடைபிடிப்பது. ஆகவேதான் இயேசு யோவான் 14வது அதிகாரத்தில் சொல்வார், என் வார்த்தைகளை நம்பி என்னை அனுப்பியவர் மீது விசுவாசம் கொண்டு அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே உங்களுக்கு நிலை வாழ்வளிக்கும் என்கிறார். ஆக இயேசுவை அனுப்பியது தந்தை கடவுள். அந்த தந்தை கடவுளுடைய திருவுளத்தை நமக்கு நற்செய்தியாக புதுமைகளாக போதனைகளாக இயேசு தந்திருக்கிறார். ஆக இயேசுவின் நற்செய்தியை நம்பி அதன்படி வாழ்வதும், அந்த நற்செய்தியின்படி வாழ்வதுதான் தந்தையின் திருவுளப்படி வாழ்வது என்பதை நாம் முதல் கருத்தாக எடுத்துக்கொள்வோம். 2வது கருத்து, இயேசு ஆண்டவர் தனக்கு அதிகாரம் வாழ்வின் மீதும் சாவின் மீதும். நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சி, நம்முடைய மீட்பு, நமக்கு தீர்ப்பளிக்கப் போகிறவர், நமக்கு மீட்பளிக்கப் போகிறவர், தீர்ப்பையும் மீட்பையும், நம் வாழ்வுக்கான நிலை வாழ்வையும் நிலையான தண்டனையையும் அளிக்கின்ற அதிகாரமிக்கவர் ஆண்டவர் இயேசு என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு மீது விசுவாசம் கொள்வதும், இயேசுவின் நற்செய்தியின்படி வாழ்வதும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறது. அதுவே நமக்கு மீட்பளிக்கும், நாம் மீட்படைய அதுவே வழி என்பதையும் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது எப்படி, கடவுளுடைய திருவுளப்படி வாழ்வது எப்படி என்பதை நாம் தியானிப்போம். 3வது கருத்து, நேற்றைய நற்செய்தியிலே 38 ஆண்டுகள் முடிஞ்சு கிடந்த முடவனை இயேசு உயிர்ப்பித்த போது, இவன் ஓய்வு நாள் சட்டங்களை மீறுகிறான் என்று இயேசு மீது குற்றம் சுமத்தினார்கள். ஆக 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்தவனுக்கு விடுதலை அளித்தவர் கடவுளுடைய மகன், அவர் இயேசு மெசியா. அவர்கள் ஜெபித்து காத்திருந்த கடவுள் வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் நம்பவில்லை. ஆகவே ஆண்டவர் மனுவரி எடுத்தது ஆண்டவருடைய வாக்குத்தத்தின் வெளிப்பாடு, இஸ்ரவேல் மக்களுடைய எதிர்பார்ப்பின் நிறைவு. ஆனால் இயேசு வந்தபோது அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. இயேசு தன்னை, நான் தந்தை கடவுளுடைய மகன், தந்தை கடவுள் எதை எனக்கு சொன்னாரோ, அவர் எதை செய்கிறாரோ அதையே நான் செய்கிறேன் என்று தன்னை கடவுளுடைய மகனாகவும் கடவுளுக்கு இணையானவராகவும் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய மனு ஒரு மறைபொருளை, தமத்திருத்துவத்தின் மகிமையான மறைபொருளை இயேசு வெளிப்படுத்திய போது, இவன் தன்னை கடவுளுக்கு இணையாக்கிக் கொள்கிறான், தன்னை கடவுளுடைய மகன் என்று சொல்கிறான் என்று அவரை கொல்லுவதற்கும் குற்றம் சாட்டவும் நினைத்தார்கள். அவர் மீது விசுவாசம் கொள்ளவில்லை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் ஆலயம் செல்லலாம், நற்செய்தி வாசிப்பதை கேட்கலாம், தியானிக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், நம் வாழ்க்கையை மாற்றி நற்செய்தியின்படி வாழ முற்படவில்லை என்றால், நாம் எந்த விதத்திலும் மீட்படையப் போவதில்லை. நாம் வெறுமனை வழிபாடுகளிலும் நம்முடைய பக்தி முயற்சிகளிலும் கலந்து கொள்வது நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்து, நம் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து, நற்செய்தியின்படியான வாழ்க்கை முறையாக, இயேசுவின் போதனையின்படியான வாழ்க்கை முறையாக மாறவில்லை என்றால், நாம் மீட்படையப் போவதில்லை என்பதை அறிந்து கொள்வோம். இந்த தவக்காலத்தில் நாம் மீட்படைவதற்காக, நாம் மோட்சம் போவதற்காக, இந்த உலகத்தை நம்பி மோசம் போய்விடாமல் இருப்பதற்காக
நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் நாம் இந்த உலகத்தின்படி வாழாமல் நற்செய்தியின்படி வாழ, இயேசுவின் போதனையின்படி வாழ, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். இறையாட்சி வந்துவிட்டது. இதோ இறந்தவர்களெல்லாம் அவர் மெசியாவாக நீதிபதியாக வரும்போது அவர் குரலை கேட்பார்கள். நல்லவர்கள், நற்செய்தியின்படி வாழ்ந்தவர்கள் மீட்புக்காகவும் மோட்சத்திற்காகவும் உயிர் தழுவார்கள். அநீதியாக உலகப்போக்கின்படி அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய போதனையின்படி வாழாதவர்கள் அவர்கள் நித்திய நரகத்திற்கு உயிர் தழுவார்கள் என்பதை பார்க்கிறோம். தேவப்பிள்ளைகளே, இந்த உலகத்தை நம்பி உலக செல்வங்களுக்காக, உலக மகிமைக்காக நம்முடைய நிலையான வாழ்வை, நித்திய வாழ்வை, மகிமையான வாழ்வை, முடிவில்லாத வாழ்வை, மோட்சத்தை இழந்து மோசம் போய்விடாமல் இருக்க நல்மரணத்தின் பாதுகாவலர், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதையே விரைந்து நிறைவேற்றிய கனவின் புனித சுசையப்பர் நமக்கு ஞானமுள்ள இதயத்தை பெற்றுத்தர ஜெபிப்பார். நம்முடைய வாழ்நாளை கணிப்போம். நாம் வாழ்ந்த நாட்களில் கடவுளை தேடுகிறோமா? கடவுளுக்கு பிரியமான காரியங்களில் இருக்கிறோமா? நாம் போகிக் கொண்டிருக்கிற பாதை கடவுளை நோக்கி, மோட்சத்தை நோக்கி இருக்கிறதா, அல்லது மோசமான வழியில் போய்க் கொண்டிருக்கிறோமா என்று சிந்திப்போம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி நிலைவாய்வை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கடவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.